வயலி நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிறே சுதந்திரமான மந்தையாகிய உன்னுடைய ஜனத்தே. உமதி கோலினாள்மே தொருளோம், உமதி கோலினாள்மே தொருளோம், உமதி கோலினாள்மே தொருளோம், உமதி கோலினாள்மே தொருளோம். Welcome you to listen to this God's message delivered by our dear pastor Robert Simon. As you are listening to this cassette, may our loving Savior Jesus Christ bless you abundantly. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பள்ளிக்கூடத்தில் 10th வகுப்பிலே ஒரு கட்டுரை எழுத சொன்னேன். ஸ்டாண்டர்ட் 10. They told the class to write an essay. Write about the cricket match you witnessed, not more than 500 words. 500 வார்த்தைகளுக்கு மிகாமல் நீ பார்த்த கிரிக்கெட் மேட்சை பற்றி ஒரு கட்டுரை எழுது அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொன்னாங்க. ஒரு பையன், நம்ம மாதிரி சுட்டி பையன், 500 வார்த்தைக்கு மிகாமல் தானே எழுத சொன்னார். அவன் பார்த்த கிரிக்கெட் மேட்சை பற்றி 3 வார்த்தையிலே எழுதி முடிச்சுட்டான். என்ன 3 வார்த்தைகள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன 3 வார்த்தைகள்? பெயின், நோ பிளே. நம்முடைய மீட்டிங்கை பற்றி 3 வார்த்தையில் கட்டுரை எழுதுகிறோம். ரெயின், மச் பிளெஸ்ஸிங்ஸ். ரெயின், மச் பிளெஸ்ஸிங்ஸ். எல்லாரும் கரங்களை தட்டி கத்துறை ஸ்தோத்திரிப்போமா. ஹலலூயா, 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 ஹலலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் நல்லவர். எங்களுடைய அன்பு போதகர் பாஸ்டர் சுந்தரை அடிக்கடி சொல்லுவார், When we seek the Lord in a special way, He blesses us in a special way. நாம் கர்த்தரை ஒரு சிறப்பான வழியிலே தேடுவோமேயானால் அவரும் நம்மை சிறப்பான வழியிலே ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் தந்திருக்கிற வேத வசனம் இந்த இயற்கை சூழ்நிலையிலே மிக ஏற்றதான ஒரு வேத வசனம். The text the Lord has put in my heart is very conducive for this evening's message. வாசியுங்கள் மத்தேயு 16 அதிகாரம் 3 வசனம். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாக இருக்கிறது. உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். பாருங்க, கதை என்ன தீர்க்க தரிசனமாக வசனம் கொடுத்திருக்கார். அதனால் இன்று காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே? வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே? காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? காலங்களையும் அடையாளங்களையும் நிதானிக்க உங்களால் கூடாதா? ஒரு விஷயம் நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஜீவனி இறக்கமுள்ள தேவாதிபதியே, இந்த வேத வசனங்களை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேத வசனத்தின் மேல் உம்முடைய ஆவியை ஊதும் ஆண்டவர். அன்பின் இயேசுவே, இந்த வேத வசனத்தை அபிஷேகி ஆண்டவர். அடிமையுடைய வார்த்தைகளை பேசுகிற வேளையிலே ஆவியானவர் வல்லமையாய் வெளிப்படும்படியாக அடிமை ஜெபிக்கிறேன். உண்மை விருதாவாய் தேடும்படிக்கு யாக்கோபின் சந்ததிக்கு நீர் ஒருபோதும் சொன்னதில்லையா? உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படியாய் வாஞ்சையோடு அவளோடு உம்மை நாடி தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கட்டளையிட ஆண்டவரே. வார்த்தையின் மேல் உள்ள வெளிச்சம் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில், அவருடைய ஊழியத்தில், அவருடைய ஜீவியத்தில், அவருடைய குடும்பத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கட்டளையிடும். இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தாரையா. இன்றைக்கு உம்முடைய சமூகத்தை தேடி வந்த மக்கள் ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, விடுதலையை பெற்றவர்களாக தன்னுடைய வீடுகளுக்கு திரும்ப உதவி செய். தொடர்ந்து
அவருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான நாள் ஏற்கனவே குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும் நாள் நாழிகை ஏற்கனவே குறிக்கப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். ஒரு நாளாகிலும் ஒரு நாழிகையாகிலும் அவர் தாமதிப்பதில்லை. இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள் நாழிகை ஒருவருக்கும் தெரியாது, மனுஷகுமாரனுக்கும் தெரியாது, தேவனே அல்லாமல். அப்படியானால் அதனுடைய பொருள் என்ன? என்றைக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்பதை தேவன் ஏற்கனவே குறித்திருக்கிறார். அந்த நாழிகையிலே நான் ஆயத்தமாயிருக்கிறேனோ இல்லையோ, நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து சரியாக அந்த நாழிகையிலே வெளிப்படுவார். இன்றைக்குள்ள நிகழ்வுகளை பார்க்கும்போது அவர் வெளிப்படும் நாள் மிக சமீபமாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தேவ செய்திக்கு நேராக, ஒரு வேத பாடத்துக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். பிரியமானவர்களே, ஒரு யுத்தத்தினுடைய மேகம், எப்படி ஒரு மழையின் மேகம் நம்மை சூழ்ந்து இருக்கிறதோ, அதே போல ஒரு யுத்தத்தின் மேகம் குறிப்பாக மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளை, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளையும் உலகத்தையும் சூழ்ந்து இருக்கிறது. இனி ஒரு சில நாட்களுக்குள்ளாக, மாதங்களுக்குள்ளாக சீக்கிரத்திலே ஒருவேளை யுத்தம் வெடிக்கலாம். கடந்து முடிந்த தீர்க்க தரிசனங்களை அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியும். அந்த இரண்டு கொம்புள்ள வெள்ளாடு ஆட்டுக்கடா என்ன என்று சொல்ல முடியும். அந்த ஒரு கொம்புள்ள வெள்ளாடு கிரேக்க சாம்ராஜ்யம் என்று சொல்ல முடியும். அந்த வெள்ளாட்டினுடைய நடுவில் இருந்த விசேஷித்த கொம்பு, அது மாவீரன் அலெக்சாண்டர் என்று சொல்ல முடியும். கீர்த்தியின் கப்பல்கள், ரோமிலிருந்து புறப்பட்ட கீர்த்தியின் கப்பல்களுடைய தளபதி பாம்பி என்று சொல்ல முடியும். ஆனால் இனி சம்பவிக்க போகிறவைகளை, இந்த நடந்து முடிந்த சம்பவங்களை கொண்டு கணிக்க முடியுமே ஒழிய, ஸ்பெகுலேட் பண்ண முடியுமே ஒழிய, பிரியமானவர்களை அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் இப்படி நிறைவேறி இருக்கிறபடியினாலே, இப்படி தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலுக்கு நேராக நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை மாத்திரம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இயேசு சொன்னார், நீங்கள் மழை பெய்யும் வெயில் வரும் என்றெல்லாம் தட்ப வெப்ப நிலைகளை குறித்து, வானிலையை குறித்து நீங்கள் முன்னறிந்து கொள்ளுகிறீர்களே. இவைகள் நடக்கும் காலங்களை நிதானிக்க உங்களாலே முடியாதா? மாயக்காரரே, என்ன மாயாதிலே? இயேசு வருகிறார் என்று எல்லாருக்கும் நன்றாக தெரியும். உலகத்தினுடைய முடிவு வந்துவிட்டது என்று அறிஞர்களுக்கு தெரியும், விஞ்ஞானிகளுக்கு தெரியும். ஆனால் இந்த உலகம் ஒரு முடிவை காணாதபடிக்கு என்றென்று இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களைத்தான் இயேசு மாயக்காரரே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1984 சென்னையில் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையிலே ஒரு மாலை ஆராதனையிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து பேசும்போது, அமெரிக்க நேச நாடுகளாகிய நேட்டோ நாடுகளும், கம்யூனிச நாடுகளாகிய வாசா பேக்ட், வாசா ஒப்பந்த நாடுகளும் ஒன்றாக சேர வேண்டும், அப்போதுதான் முடிவினுடைய காலம் ஆரம்பிக்கும் என்று சொன்னேன். எனக்கு மொழிபெயர்த்து கொண்ட அன்பான சகோதரர் மொழிபெயர்த்து கொண்டே என்னை பார்த்து சிரித்தார். கூட்டம் முடிந்தவுடன் என்னிடத்தில் வந்து கேட்டார், ஐயா இப்படி சொல்லுகிறீர்களே, இந்த இரண்டு நாடுகளும் ஒன்றாக சேர்வது சாத்தியமே இல்லை, ஒருவேளை பல ஆண்டுகள் ஆகுமே என்றார். எனக்கு தெரியாது, தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதலாக இந்த நாடுகள் ரெண்டும் ஒன்றாய் சேர வேண்டும் என்று சொன்னேன். 1989 அந்த செய்தியை நான் கொடுத்தேன். 1989 முதலாவது வார்சா ஒப்பந்த நாடு, பிரியமான கம்யூனிசத்தை விட்டு வெளியே வந்தது. 1990 அண்ணா நகரிலே, பிரியமானவர்களே, USSR
prophecy and events, Soviet Union, தீர்க்கதரிசனம் நடப்பும் என்ற தலைப்பில் அவர் செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த செய்தி கொடுக்கும் போது சொன்னேன், சோவியத் யூனியனை குறித்து வேதத்திலே நான் வாசிக்கவில்லை, ஆனால் ரஷ்யாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் சோவியத் யூனியன் சிதைவுற்று ரஷ்யா தலைமை ஏற்க வேண்டும் என்று சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே செய்தி கொடுத்தேன். பிரியமானவர்களே, திங்கட்கிழமை சோவியத் யூனியன் சிதைவுற ஆரம்பித்தது. நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, நான் கர்த்தரிடம் கொடுக்கிற வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற ஒரு வேத வசனத்தின் மேலே வாஞ்சி உள்ள ஒரு மாணவன் அவ்வளவுதான். என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். தீர்க்க தரிசனங்கள் வரலாறாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, புறஜாதியாரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் உண்டு, இஸ்ரவேலை குறித்த தீர்க்க தரிசனங்கள் உண்டு. பிரியமானவர்களே, சபையை குறித்த தீர்க்க தரிசனங்கள் உண்டு. கடந்த ரெண்டு நாட்களாக இஸ்ரவேலை குறித்த புறஜாதியாரை குறித்த தீர்க்க தரிசனங்களை பார்த்தோம். பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிவுற்றது, மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் முடிவுற்றது, கிரேக்க சாம்ராஜ்யம் முடிவுற்றது, ரோம சாம்ராஜ்யம் நம்முடைய நாட்களிலே பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாகிய ஒரு கடைசி சாம்ராஜ்யமாக உருவாகியிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ரோம சாம்ராஜ்யம் இன்றைக்கு முன்னுமாக பல நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பாக மாறியிருக்கிறது. பிரியமானவர்களே, அன்றைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த நாடுகள் இன்றைக்கு பல நாடுகளாக சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த கூட்டமைப்பில் இப்போது 25 நாடுகள் இருக்கின்றன. இன்னும் அநேக நாடுகள் இந்த கூட்டமைப்பிலே சேர முடியும். இந்த கூட்டமைப்பு இரும்பும் களிமண்ணும் ஆகிய இந்த கூட்டமைப்பிலே 10 தலைவர்கள், 10 கொம்புகள், 10 விரல்கள் வெளிப்படும் அந்த நாள் என்றைக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்படி 10 தலைவர்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பாக அது வெளிப்படும் போது அவர்களின் நடுவில் இருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்பும். அவர்கள் நடுவில் இருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்பும். அந்த சின்ன கொம்பு தான் அந்திகிறிஸ்து என்று பார்த்தோம். ஒருவேளை இன்றைக்கு அதை குறித்து அவனுக்கு இஸ்ரவேலுக்கு உள்ள சம்பவங்களை குறித்து முக்கியப்படுத்தி நான் சொல்ல வாஞ்சித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அநேக தீர்க்க தரிசன பகுதிகள் இருந்தாலும் ஒரு தீர்க்க தரிசன பகுதிக்கு வேகமாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 38 அதிகாரம் 1 வசனம் முதற்கொண்டு. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாகியவர், மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானு மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி, எசேக்கியேல் தீர்க்க தரிசியே, நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து, அங்கே ஒரு மனுஷனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம், கோகு என்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாக. இந்த கோகு என்பவன் யார்? அவன் ஒரு அதிபதி, அவன் ஒரு லீடர். எந்த தேச எந்த நாட்டினுடைய லீடர்? மேசாக் தூபால் என்னும் நாடுகளின் லீடர். உனக்கு விரோதமாக வருவேன், தேவனாகிய நான் உனக்கு விரோதமாக வருவேன், நான் உன்னை திருப்பி, நீ ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிற, அந்த டைரக்ஷன்ல இருந்து நான் உன்னை திருப்பி, உன் வாயில் துரடுகளை போட்டு, உன் வாயிலே துரடுகளை போட்டு, நீ விரும்புறாயோ விரும்பலையோ உன் வாயில நான் துரடுகளை போட்டு உன்னையும் உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரரையும் பரிசையும் பரிசையும் கேடகமுடைய திரளான கூட்டத்தையும் திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன், நான் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள், அவர்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு ரெடியா இருப்பாங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ டெல் யூ, தி ஆர்மி ஆஃப் கோக், the army of the prince of Gog,
is already ready for the battle. In the name of Jesus, I tell you. இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். இங்கே தீர்க்கதரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே, இந்த தீர்க்கதரிசனம் குறித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கு முன் 537 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம், கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக என் தேவன் எசேக்கியேல் என்ற ஒரு மனிதனை கொண்டு சொன்ன தீர்க்கதரிசனம். என்ன தீர்க்கதரிசனம்? ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்திலே கோகனுடைய அதிபதி, அவனுடைய மிலிட்ரி, அவனுடைய ராணுவம், அவனுடைய கப்பற்படை, அவனுடைய விமானப்படை, அவனுடைய காலாற்படை, அவனுடைய எல்லா படைகளும் they shall be ready for a mega battle. ஒரு பெரிய யுத்தத்துக்கு அவர்கள் ரெடியா இருப்பார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த 2500 ஆண்டுகள் கழித்து they are ready for that battle. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. நான் விளக்கும் போது உங்களால் புரிந்து கொள்வீர்கள். ஒரு பயங்கரமான ஒரு செய்தி சிலருக்கு இன்றைக்கு, இட் இஸ் a terrible message. The powers of darkness cannot stop this message. அந்தகாரத்தின் சக்திகள் இந்த செய்தியை தடுக்க முடியாது. ஆவியானவர்களை ஆயத்தப்படுத்த தீர்மானித்து விட்டார். இந்த கோகினோடு கூட மேஷா தூபால் தேசங்களின் அதிபதியாகிய கோகோடு கூட யுத்தத்துக்கு நிற்கும்படியாக பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பார்கள். They are also ready for the battle. It was a prophecy, it is a news. It was a prophecy 2500 years ago. Today it is the news. When I tell you who are these Gog, Persia, Ethiopia, Libya, you will understand what the message of God is today. வாசியுங்கள். கோமேரும் அவனுடைய எல்லா ராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா ராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். இந்த அதிபதியாகிய கோகோடு கூட இருப்பார். ஒரு பெரிய பாருங்க, மேஷா தூபால் தேசங்களின் அதிபதியாக கோகு யுத்தத்துக்கு ரெடி, அவனுடைய தேசத்தின் ராணுவம் யுத்தத்துக்கு ரெடி, பெர்ஷியா எத்தியோப்பியா லிபியா தேசங்களின் ராணுவம் ரெடி, அவர்களோடு கூட கோமார் துகர்மு தேசத்தினுடைய ராணுவங்கள் ரெடி. அப்போ எல்லா ராணுவங்களும் அங்க ரெடி ஆயிட்டு வருது. வாசியுங்கள். நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடினே உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. பிரியமானவர்களை, சில வேளைகளிலே நாம் உற்சாகத்திலே சில வேத வசனங்களை தவறாக பயன்படுத்துவோம். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை பல வேளைகளிலே நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், நம்மோடு இருக்கிற ஜனத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். கருத்து சரிதான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது சபையார் ஆயத்தமாயிருக்கவும் அவர்களோடு கூட சேர்ந்த ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும் சொல்லவில்லை. கோகுக்காக, மேஷா தூபால் தேசங்களின் தலைமையான அதிபதியாகிய கோகிட்ட சொல்றாரு. அந்த பிரசிடென்ட கூட்டு சொல்றாரு, ஏப்பா ரெடி, டைம் ஆயிடுச்சு, நீ ஆயத்தமாயிரு, உன் கூட ஒரு கூட்டம் வச்சிருக்கிறீ, பெர்ஷியா லிபியா ஏத்தியோப்பியா தொகர்மு கோமரு இவங்களெல்லாம் ஆயத்தப்படுத்து. எதுக்கு? யுத்தத்துக்கு. இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்ளாதீங்கள். இது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் அல்ல, கோகுக்கு கொடுக்கப்பட்ட வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட சேர்ந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. வாசியுங்கள். நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. நீ அவர்களுக்கு வாட்ச்மேன், லீடர். நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். அந்த தேசத்தின் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். யாரு? கோகே, நீ வருவாய். இங்க பார்க்கிறோம், பற்பல பட்டயத்திற்கு தப்பி பற்பல தேசங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்றால், இது இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கிறது. ஆயிரம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த யூத ஜனம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு சரியாக 40 ஆண்டுகள் கழித்து தீத்து ராயனுடைய நாட்களிலே அவர்கள் முற்றுமாக கொல்லப்பட்டார்கள்.
எருசலேமின் வீதிகளிலே இரத்த ஆறு பாய்ந்தது. எல்லா ஜனமும் சிதறடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் என்ற தேசமே இல்லாமல் அழிந்து போயிற்று. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பின் வெஸ்பாசியன் என்ற ராஜாவுடைய நாட்களிலே தீத்து என்ற தளபதியின் கீழே எருசலேம் முற்றுமாக அழிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் பற்பல ஜாதிகளுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். எசேக்கியேலுக்கு இது தெரியவே தெரியாது. எசேக்கியேல் வாழ்ந்தது அதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்றைக்கு எசேக்கியேல் சொல்லுகிறார், இப்படி சிதறடிக்கப்பட்டு போன நீங்கள் பற்பல ஜாதிகளிலிருந்து சேர்க்கப்படுவீர்கள். இஸ்ரவேல் நாடு முற்றுமாக அழிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே, 19ஆம் நூற்றாண்டிலே தியோடர் ஹெர்சல் என்பவருடைய தலைமையிலே சியோன் இயக்கம், ஜயன் மூமெண்ட் என்று ஒன்று தோன்றினது. நீங்களுக்கு திரும்ப ஒரு தாய் நாடு வேண்டும் என்று கேட்டார். சுருக்கமாக சொல்லுகிறேன், அந்த நாட்களிலே இந்த பாலஸ்தீன தேசம் பலருடைய கை மாறி கடைசியிலே துருக்கியருடைய கையிலே இருந்தது. பின்பு ஆங்கிலேயருடைய கையிலே வந்தது. இந்த நாட்டை பிரித்து பாதி பாலஸ்தீனத்திற்கும், பாலஸ்தீனம் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட பெலிஸ்தியர், பாதி பகுதி இஸ்ரவேல் யூதர்களுக்கு கொடுக்கலாம் என்று தீர்மானித்தார். 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி மீண்டுமாக அந்த தேசம் பிறந்தது. அந்த தேசம் பிறக்கும் போது அதற்கு யூதா தேசம் என்றே பெயர் வைக்க தீர்மானித்தார். இயேசுவின் நாட்களிலே அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார். சாலமோனுடைய நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் தேசம் ரெண்டாய் உடைந்தது. சிலர் யூதர்கள் என்றும் மற்றொரு இஸ்ரவேலர் என்று அழைக்கப்பட்டார். இஸ்ரவேல் எல்லா ஜனமும் சிதறி போய்விட்டார். இயேசுவின் நாட்களிலே அவர்கள் யூதர்கள் என்றே அழைக்கப்பட்டார். சிதறி இருக்கிற இஸ்ரவேலர்கள் தீண்டத்தகாதவர்களாக இந்த யூதர்கள் நினைத்தார்கள். பிரியமான ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி, யூதாவுக்கும் எப்ராயிமுக்கும் உள்ள பகை நீங்கி போகும். என்றைக்கு இந்த பகை வந்தது? சாலமோனுடைய மரணத்துக்கு பின்பு அவனுடைய மகனாகிய ரெகோபெயாம் காலத்தில் இந்த பகை வந்தது. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் கழித்து, பிரியமானவர்களை, மே மாதம் அந்த தேசத்துக்கு யூதா தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும். நாளைக்கு அந்த தேசம் பிறக்கப் போகிறது. நேற்றைய வரைக்கும் அதனுடைய பெயர் யூதா தேசம். திடீரென்று ராத்திரி தீர்மானித்தார்கள் அது தேசத்தினுடைய பெயர் இஸ்ரவேல் என்று. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடியே இஸ்ரவேலுக்கு யூதாவுக்கு இருந்த பகை மாறி ஒரே தேசமாக உருவானது. நெடுநாள் நெடுநாள் பாழாய் கிடந்து, நெடுநாள், பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பின் 70லிருந்து 1948 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1800 வருடங்கள் பாழாய் கிடந்து, பிற்பாடு ஜாதியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள், பிற்பாடு இந்தியாவிலிருந்து, எகிப்திலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, ரஷ்யாவிலிருந்து, ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் அவர்கள் ஒரு நாடாகி தங்களுக்கு ஒரு கொடி வைத்து, பாராளுமன்றம் வைத்து, விவசாயத்திலே வளர்ந்து உலகத்திலே ஒரு பெரிய சக்தியாக மாறி, இப்படி அவர்கள் குடியிருக்கும் போது இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு, யூதாவின் மலைகளுக்கு விரோதமாக அல்ல, எப்ராயின் மலைகளுக்கு விரோதமாக அல்ல. இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காலத்திலே, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காலத்திலே அவர்கள் பிரிந்திருந்தார்கள். ஆனால் தீர்க்க தரிசனத்திலே சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேசத்துக்கு விரோதமாக வருவாய். அவர்கள் எல்லாரும் மஞ்சாமல் குடியிருக்கும் போது, அவர்கள் நம்ம செட்டில் ஆயிட்டோம், நமக்கு ஒரு நாடு வந்துட்டு என்று அஞ்சாமல் இஸ்ரவேல் குடியிருக்கும் போது, பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய். திடீர் என்று பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய். நீயும் உன்னுடைய எல்லா ராணுவங்களும், நீயும் உன்னுடைய எல்லா ராணுவங்களும், உன்னோடு கூட இருக்கும் திரளான ஜனங்களும், உன்னோடு கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள். பிரியமானவர்களே, this is the cloud of the war, யுத்தத்தினுடைய மேகம், கார்மேகம் போல தேசத்தை மூடுவீர்கள். இனி சம்பவிக்க போகிறவர்களை தேவன் எழுதி ஒரு புத்தக சுருளில் வைத்து 7 முத்திரை போட்டிருக்கிறார். இதை யார் உடைத்து எனக்கு விளக்க கூடும் என்று சொல்லி யோவான் கதறி ஆட ஆரம்பிக்கிறார். எத்தனையோ காரியங்களுக்காக நாம் அழுவோம். யோவானுடைய அழுகை என்ன? இந்த ரகசியங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஏன் நீ மலையிலே நனைந்து கொண்டிருக்கிறாய்? இந்த ரகசியங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும்.
அன்றைக்கு யோவான் அழுகிறான், எனக்கு யாரையா சொல்லிக் கொடுப்பாங்க, எந்த ஞானி சொல்லிக் கொடுப்பான், எந்த பைபிள் காலேஜில் சொல்லிக் கொடுப்பாங்க, எந்த ரபி சொல்லிக் கொடுப்பான், எந்த போதகன் சொல்லிக் கொடுப்பான் என்று யோவான் அழும்போது ஒரு சத்தம் கேட்டது, யோவானே அழவேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு சகோதரி சகோதரி அழவேண்டாம், இந்த முத்திரைகளை எல்லாம் உடைத்து இனி சம்பவிக்க போகிறவைகளை வெளிப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். அவன் எட்டி பார்க்கிறான், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அங்கே கடந்து வருகிறார். இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ரகசியங்களை எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்த ஒருவர் இந்த கூட்டத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹலோ லூயா, ஹலோ லூயா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இந்த கூட்டத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். உனக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியாக, உனக்கு மறைபொருளை வெளிப்படுத்தும்படியாக, கல்வி ஞானம் அல்ல, மறையல் ஞானம் அல்ல, உலக ஞானம் அல்ல, என் தேவன் இதை உனக்கு வெளிப்படுத்துகிறார். வேதத்திலேயே மிக தெளிவாக இருக்கிறது, யாருக்கு விரோதமாக இந்த கோகு வருவான், இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக வருவான். வாசித்து கடந்து போவோம். அந்நாளிலே பாழாய் கிடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட சலங்களுக்கு விரோதமாக, தெளிவாக அழகாக சொல்லி இருக்கிறது பாருங்க. அவர்கள் எல்லோரும் அவர்களோடு கூட பெர்சியரும், அவர்களோடு கூட பெர்சியரும், எத்தியோப்பியரும், எத்தியோப்பியரும், லீபியரும் இருப்பார்கள், லீபியரும் இருப்பார்கள். இதுல சில பேர் உங்களுக்கு தெரியும், பெர்சியர் என்றால் யார் சொல்லுங்க, ஈரான் தேசம், அந்த பேர் புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது அங்கு எத்தியோப்பியா என்று இருக்கிறது, அது இன்றைக்குள்ள எத்தியோப்பியா அல்ல. பிரியமானவர்களே, மூல பாஷையிலே பார்ப்போம் என்றால் இன்றைக்குள்ள சூடான் தேசத்தை குறிக்கிறது. ஈரான் தேசமும் சூடான் தேசமும், லிபியா, இன்றைக்கு இருக்கிற லிபியா, இந்த மூன்று தேசத்தாரும் கோகோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். யாரோடு சேர்ந்து கொள்வார்கள், சத்தமா சொல்லுங்க, கோகோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். இவர்கள் மாத்திரமல்ல, அடுத்த வசனத்திலே இன்னும் ரெண்டு ஜாதியாரை குறித்து வாசிக்கிறோம். வாசிங்கள், கோமேரும், கோமேரும் அவனுடைய எல்லா ராணுவங்களும், வடதிசையிலுள்ள தோகர்மா வம்சத்தாரும், கோமேரும் வடதிசையிலுள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா ராணுவங்களும் இந்த கோகோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். இந்த கோமேர் என்று சொல்லப்படுகிறவர்கள் கருங்கடலுக்கு மேலே உள்ள, முன்பு சோவியத் யூனியனை சேர்ந்திருந்த செச்சனியா, இப்படிப்பட்ட முகமதிய நாடுகளை குறிக்கின்றது. அவர்கள்தான் கோமேர் வம்சத்தை சேர்ந்தவர்கள். டொகர்மா, அது இன்றைக்கும் இருக்கிறது. டொகர்மா என்பது துருக்கியை குறிக்கிறது. அப்ப யாரெல்லாம் இங்கே சேர்ந்திருக்கிறார்கள், ஈரான், சூடான், லிபியா, கருங்கடலுக்கு மேலே இருக்கிற செச்சனியா, இப்படிப்பட்ட நாடுகள், அதோடு கூட சேர்ந்து கடைசி என்ன நாடு சொன்னேன், தொகர்மா, துருக்கி. இவர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து கொள்வார்கள். யாரோடு கூட, கோகோடு கூட. இந்த கோகு யார், இரண்டாம் வசனம் வாசியுங்கள், மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான கோகுக்கு எதிராக, இந்த கோகு மேஷாக் தூபால் தேசங்களின் தலைமையான அதிபதி. தூபால் தேசம் நம்ம அநேகருக்கு தெரியும், தூபால் என்றால் டுபால்ஸ்கி, மேஷாக் என்று சொல்வது மாஸ்கோ. மேஷாக் தூபால் என்று சொல்லுகிறது த ட்வின் சிட்டிஸ் ஆஃப் ரஷ்யா, ட்வின் சிட்டிஸ் ஆஃப் ரஷ்யா. பிரியமானவர்களே, இங்கே மேஷாக் தூபால் தேசங்களின் தலைமையான அதிபதி என்பது நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் மற்ற மொழிபெயர்ப்புகளிலே ராஷ் என்றே சொல்லியிருக்கிறது. மேஷாக் தூபால் தேசங்களின் அதிபதியாகிய ராஷ் ரஷ்யா என்றே இருக்கிறது. மிக எளிமையாக புரிந்து கொள்ள கொஞ்சம் சில மொழிபெயர்ப்புகளை விளக்க உரைகளை படித்தால் போதும். அப்படியானால் இந்த மாகோகு தேசம் எது, இஸ்ரவேலுக்கு வடக்கே கஸ்கஸ் கடலுக்கு மேலே, கருங்கடலுக்கு மேலே இருக்கிற எல்லா பகுதிகளுமே மாகோகு, பழைய சோவியத் யூனியனில் உள்ள முகமதிய நாடுகளை குறிக்கிறது. பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் விளக்கி சொல்ல ஒருவேளை நேரம் இல்லை, ஒருவேளை இந்த விளக்கம் உங்களுக்கு
அந்த அளவுக்கு தேவையில்லை இப்பொழுது என்று தேவன் நினைத்திருக்கலாம். ஆதியாகமம் 10 அதிகாரத்தில் வாசித்தால் இந்த பேரெல்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் நோவாவுடைய பேர பிள்ளைகள். இவங்க போன தேசங்களை குறித்து ஆதியாகமத்தினை வாசிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒப்பிட்டு காட்ட விரும்பவில்லை. இன்றைக்கு சாதாரண நம்முடைய தமிழுக்கு வருவோம், நம்முடைய பேர்களுக்கு வருவோம். புதிதாய் பிறந்திருக்கிற பாழாய் கிடந்த தேசத்திலே பல ஜாதிகளிலிருந்து திரும்பி வந்து புதிதாய் பிறந்து குடியிருக்கிற ஆஸ்தி ஆடு மாடு வைத்து சொத்து செல்வம் வச்சு வியாபாரம் நடத்தி சுகமாய் தங்கியிருக்கிற இஸ்ரவேலுக்கு விரோதமாக ரஷ்யாவுடைய தலைமையிலே மேஷாக் தூபால், மாஸ்கோ துபால்ஸ்கி தேசங்களினுடைய லீடராக இருக்கிற ரஷ்யாவுடைய தலைமையில், இல்லாவிட்டால் ரஷ்யாவுடைய பிரசிடென்டாக இருக்கிறவருடைய தலைமையிலே, நான் ஆள் குறிக்கவில்லை, சத்தியத்தை சொல்லுகிறேன், ஈரான், சூடான், லிபியா, இன்னும் ஆப்பிரிக்க வட ஆப்பிரிக்க நாடுகள், அதற்கு மேலே இருக்கிற இந்த ஹமாஸ் கட்சி தலைவர், நீங்கள் படத்தில் பார்க்கிறீர்கள், இவர் வெற்றி பெற்ற உடனே முதலாவது சொன்ன அவருடைய அறிக்கை செய்தித்தாளிலே வந்திருக்கிறது. எங்களுடைய முதல் பாலிசியை இஸ்ரவேலை உலகத்தில் இல்லாதபடி அழிப்பது. யாசர் அராபத் அப்படி சொன்னதில்லை. ஹமாஸ் கட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர் கொடுத்த முதல் அறிவு, உலகத்திலே முதல் முறையாக வெளிப்படையாக தீவிரவாதத்தை ஆதரிக்கிற ஒரு கட்சி வாக்கெடுப்பின் மூலமாக ஆட்சி பொறுப்பை ஏற்றது. வரலாற்றிலே இது முதல் நிகழ்வு. ஆட்சிக்கு வந்தவர்கள் இதற்கு முன்பாக ஆட்சி செய்த ஃபத்தா கட்சியினுடைய எந்த பாலிசியை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், அதெல்லாம் தூக்கி போடுங்க, எங்க பாலிசி, இதை வச்சுதான் நாங்கள் ஓட்டு கேட்டோம், இஸ்ரவேலை அழிப்பதே எங்களுடைய பாலிசி என்றார். மார்ச் மாதம் 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த ஹமாஸ் கட்சி தங்களுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறது. அப்ப இதனால என்ன, இப்போ இதனால் என்னங்க திடீர்னு? பிரியமானவர்களே, இந்த ஹமாஸ் கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனே ஈரானின் அதிபதியாகிய அகமது நிஜேதாத் அவர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஏற்கனவே எழும்பியிருக்கிறார். அது ஒரு பக்கத்தில் ஈரானின் அதிபதி. ஈரானும் ரஷ்யாவும் ஒன்றாய் சேர்ந்து விட்டார். ஈரானுடைய அணு ஆராய்ச்சிக்கு ரஷ்யா முழு ஆதரவு கொடுக்கிறது. ரஷ்யாவுடைய இன்ஜினியர்ஸ் ஈரானிலே போய் அந்த யுரேனியன் என்ரிச்மெண்ட்டுடைய ப்ராஜெக்டை அவர்கள் பொறுப்பேற்று செய்கிறார். ரஷ்யா கண்டுபிடித்திருக்க ஒரு புது ஏவுகணையை அவர்கள் இப்பொழுது ஈரானிலே தயாரிக்க ஆரம்பித்திருக்கிறார். உங்களிலே சிலர் அறிந்திருக்கிறோம் இல்லையோ, ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் உள்ள பார்டர் திறக்கப்பட்டு விட்டது. ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு போகலாம், ஈரானிலிருந்து ரஷ்யாவுக்கு வரலாம். ஈரானும் ரஷ்யாவும் வரலாற்றிலே முதல் முறையாக தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக ஒன்றாக சேர்ந்து விட்டது. பிரியமானவர்களே, இந்த ஈரானுடைய பிரசிடென்ட் அவர் ஷியா இனத்தை சேர்ந்தவர். ஷியா இனத்திலே அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவருடைய மேசியாவாகிய மெஹதி, அவர் எங்கோ உயிரோடு இருக்கிறார், அவர் ஒரு நாள் வெளிப்படுவார், பூமியிலே அவர் சமாதானத்தை கொடுப்பார். 7 ஆண்டுகள் அவர் இந்த பூமியிலே அந்த மேசிய ஆளுவார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த ஷியா வம்சத்துக்கு உண்டு. சுன்னி இனத்தைச் சேர்ந்தவர்கள் அவர் சீக்கிரத்திலே வருவார் என்று நம்புகிறார்கள். ஷியா வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மெகதி ஏற்கனவே இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். இந்த ஈரானுடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்கிறார், இந்த மெகதி சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறார். 2 ஆண்டுகளுக்குள்ளாக அவர் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படுகிறதுக்கு முன்பாக என்ன தீவிரவாதமோ தெரியாது, சிலை வணக்கத்தை உலகம் முழுவதும் ஒழிக்க வேண்டும், உலகம் முழுவதும் முகமது அல்லாவுக்காக ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும், அதற்காக நீங்க என்ன செய்தாலும் தப்பு இல்லை. வரலாற்றிலிருந்து காட்டுகிறார், அந்த நாட்களில்
யூதர்கள் இப்படி கோயில்களை உடைத்திருக்கிறார்கள், இவங்க அப்படி செய்திருக்காங்க, அவங்க இப்படி செய்திருக்கிறாங்க, இதெல்லாம் தப்பே கிடையாது. அல்லாஹ் மகதி வெளிப்படுவதற்கு முன்பாக உலகம் முழுவதையும் கிறிஸ்துவ மயமாக்க வேண்டும், மன்னிக்கவும் இஸ்லாம் மயமாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நம்பிக்கை, நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை, குறை சொல்லவில்லை, அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னுடைய கையில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவர் யூஎன் அசம்பிளியில் பேசும்போது தனக்கு ஒரு மிஸ்டிக் ரெவலேஷன், தனக்கு ஒரு ஒரு தரிசனமாக ஒரு வெளிப்பாடு வந்தது. மெகடி என்று நேரில் வந்து சொல்லியிருக்கிறாரு, நீதான் நான் வெளிப்படுவதற்கு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று மெகடி என்று சொல்லியிருக்கிறாரு என்று தன்னுடைய தேசத்திலே அல்ல, ஒரு அவருடைய தொழுகை ஸ்தலத்திலே அல்ல, ஐநா நாட்டு சபையிலே அவர் முழங்கியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்காதீங்க, இனி காலம் செல்லாது. இந்த ஹமாஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் முதலாக அவர்களை அங்கீகரித்தது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக சூடான் தேசத்தைச் சேர்ந்தவர்கள். ஏற்கனவே லிபியா இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இங்க வேதத்தில் தீர்க்க தரிசனத்தில் ரெண்டு பகுதியாக பார்க்கிறோம், பெர்ஷியாவும் ஈரானும் சூடானும் லிபியாவும் யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. ரெண்டாவது பகுதியில் கோமேரும் தொகர்மா தேசத்தாரும் ரெடி ஆவார்கள். இன்றைக்கு பார்க்கும்போது பிரியமானவர்களே, துருக்கியை சேர்ந்தவர்கள், ரஷ்யாவிலிருந்து பிரிந்த முகமதிய நாடுகள் இந்த ஹமாஸ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே இஸ்ரவேலை அழிப்பதிலே முதலாவது சொன்ன மூன்று கூட்டத்தார் தீவிரமாக இருக்கிறார்கள், ஈரான் தீவிரமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு அந்த கேட்டலிஸ்டாக, அந்த யுத்தத்துக்கு ட்ரிகர் பண்ணுகிறதாக யார் இருக்கிறார்? பாலஸ்தீனத்து ஹமாஸ் பார்ட்டி. பிரியமானவர்களே, மதிலில்லாத பட்டணத்திற்கு விரோதமாய் வருவார்கள் என்று சொன்னதை ஹமாஸ் கட்சியினுடைய தலைவர் அப்படியே சொல்லியிருக்கிறார். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் தங்க ஊரை சுற்றி பெரிய சுவர் கட்டுறாங்க, இந்த சுவர் எங்க என்ன ஸ்டாப் பண்ண முடியும்? இது மதில், இது ஃபென்ஸே கிடையாது, நாங்கள் டெய்லி ராக்கெட் வச்சு அடிக்கிறோம்னு சொல்லி டெய்லி பத்துக்கு அதிகமான ராக்கெட் குண்டுகளை அந்த மதில் சுவரை தாண்டி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட அதே வார்த்தையை அவர் உபயோகித்திருக்கார். இந்த கிராமங்களுக்கு மதில் சுவர் கிடையாது, இந்த சுவர் ஒரு மதில் சுவரே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாடுகள் எல்லாம் யுத்தத்துக்கு ரெடி ஆயிற்று. இந்த நாடுகளை எப்படி ரஷ்யா தலைமை தாங்கி நடத்த போகுது? ஏற்கனவே சொன்னேன், ஈரானுக்கு ரஷ்யா ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, இப்போது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், சவக்கடல் டெட் சி, அந்த சவக்கடலில் அதிகமான செழிப்பான பொருள் அந்த சவக்கடலில் இருக்குது, அது ரொம்ப செழிப்பானது. பாலஸ்தீனத்தை பிடித்தோம் என்று சொன்னால் அந்த செழிப்பை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று ரஷ்யா திட்டம் தீட்டி இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ரகசியம். ஏன் அந்த சவக்கடலுடைய செல்வத்தை அபகரிக்கும்படியாக ரஷ்யா திட்டம் தீட்டுகிறது? அந்த எண்ணம் வந்ததை தீர்க்க தரிசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீ சூறையிடவும் கொள்ளையிடவும் அந்த தேசத்துக்கு விரோதமாக போவாய். இந்த யுத்தம் ஒருவேளை எப்போது நடக்கலாம் என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே வரலாம். வாஷிங்டனிலிருந்து வருகிற செய்தி நிறுவனமாகிய கேஏஎன் பிப்ரவரி மாதம் 13 தேதி இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். சின்ஸ் த பிகினிங் ஆஃப் 2006, இந்த 2006 முதற்கொண்டு, இது ஒரு கிறிஸ்தவ பத்திரிகை அல்ல, சிஎன்என்ஐ போல கேஏஎன் என்ற ஒரு செய்தி நிறுவனம், சின்ஸ் த பிகினிங் ஆஃப் 2006 a riptide of current events has been propelling the leaders of Russia, Iran and Syria toward an irreversible apocalyptic confrontation with Israel that surpasses even their own understanding and fulfills the predictions of ancient prophets. KAN என்ற செய்தி நிறுவனம் என்ன செய்தி வெளியிட்டிருக்கிறது?
இந்த 2006 துவக்கம் முதற்கொண்டு அலை போல நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வுகள் உலக தலைவர்களாகிய ரஷ்யா, ஈரான், சிரியா இந்த தலைவர்களை பிரபலிங்கம் அவர்களை உந்தி எழுப்புகிறது. Toward an irreversible, மாற்ற முடியாத apocalyptic confrontation, கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய யுத்தத்துக்கு நேராக இந்த தலைவர்களை இந்த காரியங்கள் உந்தி எழுப்புகின்றன. Which surpasses even their own understanding. அந்த தலைவர்களாலேயே ஏன் இப்படி நடக்கிறோம் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. It surpasses their own understanding. அந்த செய்தி நிறுவனம் சொல்லுகிறது, and fulfills the prophecies or fulfills the predictions of ancient prophets. பழைய காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களை நிறைவேற்றும்படியாக இந்த தலைவர்களை இந்த நிகழ்வுகள் உந்தி தள்ளுகின்றன. It is an irreversible process. இனி அவங்க நினைத்தாலும் முடியாது. என் வேதம் சொல்லுகிறது, உன் வாயில நான் தொரடு போட்டு கூக்கு போட்டு உன்னை இந்த யுத்தத்துக்கு எழுப்பேன். நீ நினைச்சாலும் நிறுத்த முடியாது. நிற்க வேண்டாம். We are ready to meet the Lord. We are ready to meet the Lord. அகமத் நிசாத் சொல்லுகிறார், இஸ்லாம் இஸ் ரெடி டு ரூல் தி வேர்ல்ட். அகமத் நிசாத் பிலீவ்ஸ் Islam must prepare the world for the return of its Shiite Messiah, the Mahdi, who on his already words, on his opinion, it will take place in 2 years time and he will rule for 7 years. நம்முடைய வேதத்திலே இதை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய கணக்கின்படி 2 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த மகதி வருவார். And will establish justice in a world constrained by chaos and corruption, consumed by chaos and corruption. Ahmed Nizad believes Mahdi will come within the next 2 years and then will rule the world for 7 years. Our nambinad mathramalle, Ahmed Nizad also reportedly said that while giving an address to the UN, he underwent a mystical experience that convinced him that the great end times Islamic war against the infidels was at hand, and that it fell to Ahmadinejad to kick things off if necessary. அவர் சொல்லுகிறார், உலகம் முழுவதையும் ஒரு இஸ்லாம் தேசமாக மாற்றுவதற்காக உள்ள வார் தவிர்க்க முடியாதது. ஒருவேளை நானே டு கிக் இட் ஆஃப் அதை ஆரம்பித்து வைப்பதற்கு தேவையானால் நானே அதை ஆரம்பித்து வைப்பேன் என்று UN அசம்பளியிலே அவர் பேசினதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் என்ற ஒரு சின்ன தேசத்துக்கு விரோதமாக இத்தனை நாடுகள் அந்த இஸ்ரவேலை அழித்தே தீர்வோ என்று ஏன் கங்கணம் கட்டி எழும்பியிருக்கிறார்கள்? இந்த இஸ்ரவேலை நாங்கள் காப்பாற்றியே தீர்வோ என்று ஏன் சில நாடுகள் போராடுகின்றன? இந்த இஸ்ரவேல் என்னங்க அப்படி இருக்கு? ஏன் இஸ்ரவேலை அழிக்கணுங்கிறான்? ஏன் பாதி பேர் இஸ்ரவேலை காப்பாற்றணுங்கிறாங்க? இந்த இஸ்ரவேலை நிமித்தமாக ஏன் இப்படி உலகம் ரெண்டு பட்டிருக்கு? இஸ்ரவேலில் என்ன இருக்கு? இஸ்ரேல் சரி, யாரும் அழிச்சிட்டு போகிறான், போயிட்டு போகுது. ஏன் இன்றைக்கு சில நாடுகள் இஸ்ரவேலை அழிக்கக்கூடாது என்று துடிக்கிறார்கள்? ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், ஆச்சரியப்படுவீர்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சகரியா 12:3 என்று நினைக்கிறேன், வாசியுங்கள். சகரியா 12:3. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அந்நாளிலே, அது மூல பாஷையிலே, கடைசி நாளிலே எருசலேமை பூமியிலே புகழ்ச்சி ஆக்குவார். எருசலேமை தேவன் பூமியிலே புகழ்ச்சி ஆக்கிவிட்டார். இன்றைக்கு எருசலேம் தான் எங்களுடைய புனித பூமி என்று 3 கூட்டத்தார் சொல்லுகிறார்கள். எருசலேம் தான் எங்களுடைய புனித பூமி என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள். எருசலேம் தான் எங்களுடைய புனித பூமி என்று முகமதியர்கள் சொல்லுகிறார்கள். எருசலேம் தான் எங்களுடைய புனித பூமி என்று கிறிஸ்தவர்களில் பெருவாரியான ஜனங்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு எருசலேம் என்ற நகரம் பூமியிலே தேவன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக புகழ்ச்சி ஆக்கிவிட்டார். எருசலேமில் எந்த வளமும் கிடையாது.
எருசலேம் ஒரு செழிப்பான இடம் கிடையாது, எருசலேமில் தங்க சுரங்கம் கிடையாது, எருசலேமில் நல்ல ஒரு கடல் கிடையாது, எருசலேமில் நதி கிடையாது, எருசலேமில் எதுவுமே கிடையாது. இந்த எருசலேம் எங்களுடையது எங்களுடையது என்று எல்லாரும் போராடுறாங்க. ஏன் போராடுறாங்க? தேவன் எருசலேமை பூமியிலே புகழ்ச்சியாக்குவேன் என்ற தீர்க்க தரிசனத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேற்றி விட்டார். காலஞ்சென்ற போப் ஜான்பால் ரெண்டு போப் ஜான்பால் சொன்னார், இந்த எருசலேம் இனி கிறிஸ்தவர்களுக்கு முகமதியர்களுக்கு யூதர்களுக்கு என்று சொல்லாமல் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இது உலகத்துக்கு ஒரு புனித பூமி என்று அறிவிக்க வேண்டும். இட் ஷுட் பி எ ஹோலி லேண்ட் for the whole world. It's not for Christians, it's not for Muslims, it's not for Jews. It is a holy land for the whole world. En devan deerkathirsanathai nerivaerudalaga Jerusalemai pugalchiyaaki vittar. Jerusalemai pugalchiyaakinadhu maatramalla Sagariya 12:3 le vaasithathu pole Jerusalemai nee boomiyil ulla ella jaadigalukkum baaramaayirpaai. Amerikkaavukku oru baaram, Russiaavukku Jerusalem oru baaram, Palestineathukku Jerusalem endral oru baaram. எகிப்துக்கு என்ன செய்யறது? விக்கவா விழுகவா துப்பவா தெரியல. இந்த எருசலேமை வைத்து இந்தியாவுக்கு எருசலேமை சப்போர்ட், இஸ்ரேவேல சப்போர்ட் பண்றதா இஸ்ரேவேல சப்போர்ட் பண்ணக்கூடாது இந்தியாவுக்கு தெரியல. பிரியமானவர்களே, அமெரிக்காவிலே இஸ்ரேவேலுக்கு ஒன்று நடந்தால் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று துடிக்கிற ஜனம் உண்டு. இந்த யுத்தத்தில் போய் நம்ம மாட்டிக்க கூடாது, ஒதுங்கிறனும் என்று சொல்லுகிற ஜனங்கள் உண்டு. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக பெரியமான எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரமில் இசைக்கியேல் 12 இந்த ஜாதியெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும்போது இஸ்ரவேலுக்கு ஆதரவாக என்னென்ன ஜாதிகள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே ஐரோப்பிய யூனியன், அந்த நாட்களில் அமெரிக்கா சீணித்து போய்விடும், ஆங்கிலம் பேசுகிற சிங்கங்களுடைய குட்டிகளாகிய பாலசிங்கங்கள், இந்த நாடுகள் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக கோகுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போவார்கள். இனி சம்பவிக்க போகிறது என்ன? இந்த யுத்தம் வெடிக்கும், வெடிக்கிற மேகம் மூண்டு இருக்கிறது, எப்போ வேணாலும் மழை பெய்யும். இந்த யுத்தம் வெடிக்கிற காலகட்டத்திலேயே அந்த கிறிஸ்துவாகிய அந்த அதிபதி வெளிப்படுவான். அப்படி ஒரு அதிபதி வெளிப்படுவான் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு அதிபதி வெளிப்படுவான் என்று சொல்லி முகமதியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது உடனே சம்பவிக்கும் என்று அகமது நிசார் என்ற ஒரு பெரிய உலக ஈரான் நாட்டு அதிபதி சொல்லி இருக்கிறார். ஒரு உலக தலைவன் வேண்டும் என்று உலகத்தார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு மேசியா வேண்டும் என்று யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். உலகத்திலே பயங்கரமான உபத்திரவ காலம் இருக்கும், இயற்கையின் சீற்றத்தினால் உள்ள உபத்திரவ காலம் இருக்கும். இதை சொல்லும் போதுதான் நான் நேற்று உங்களுக்கு சொன்ன ஒன்று நினைவு வருகிறது. பிரியமானவர்களே, அந்த அந்திகிறிஸ்து வெளிப்படும் போது எப்படி நம்முடைய கைகளிலே அவனுடைய எண் எழுதப்படும் என்று சொன்னேன். அந்த அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கான எல்லாம் ரெடியாகிவிட்டது. ஒரே ஒரு கிளிப்பிங்கை காட்டி அங்கே நம்முடைய கையில் அந்த எண் எப்படி வெளிப்படும் என்பதை நான் சொல்லப்போகிறேன். தயவு செய்து இதில் யாரும் அங்கங்கே அசையவில்லை, யாருமே அசையலை, ஆனால் எல்லாரும் வாலண்டியர்ஸ் கூட கவனிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மோட்டோரோலா நிறுவனத்தார், நம்மளாம் செல்போன் சிலர் மோட்டோரோலா வைத்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீங்க. மோட்டோரோலா நிறுவனத்தார் ஒரு பயோசிப் கண்டுபிடித்திருக்கிறார். பயோசிப் என்று சொன்னால் யாராவது செல்போன் கொஞ்சம் ஜஸ்ட் ஐ வாண்ட் ஷோ தேங்க்யூ. இந்த செல்போனுக்குள்ள ஒரு சிம் கார்டு பார்த்துருப்பீங்க. சிம் கார்டுன்னா எங்களுக்கு என்னன்னு தெரியும், அப்படி சொல்கிறவங்கலாம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். சிம் கார்டு, சரி, எல்லாருக்கும் சிம் கார்டு தெரியும். சிம் கார்டு என்றால் என்ன? சிம் என்றால் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஃபர்மேஷன் மாடியூல், வாடிக்கையாளருடைய தகவல் பெட்டகம். சிம் கார்டு என்றால் வாடிக்கையாளருடைய தகவல் பெட்டகம், சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஃபர்மேஷன் மாடியூல். உங்கள் சிம்மில் உங்களுடைய பெயர், உங்களுடைய விலாசம்,
நீங்க யாருக்கு போன் செய்கிறீர்கள், யாரிடத்திலிருந்து போன் வந்தது, எவ்வளவு நேரம் பேசினீர்கள், என்ன பேசினீர்கள், எவ்வளவு பணம் செலவழித்திருக்கிறீர்கள், உங்களுடைய எல்லா காரியங்களும் இந்த சிம் கார்டில் இருக்குது. நீங்க விருப்பமான போட்டோ வைத்துக் கொள்ளலாம், மெசேஜ் அனுப்பலாம், உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த சிம் கார்டில் இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் சிம். இது திருநாருக்கு இந்த ஃபோனில் வைத்திருக்கிறோம். இந்த சிம் கார்டு தான் இந்த மொபைல் ஃபோனை இயக்குது. இப்போது ஒரு பயோசிப் கண்டுபிடித்திருக்கிறார். தேங்க்யூ பாஸ்டர். பயோசிப் என்று சொன்னால் ஒரு சிப், அது நம்முடைய பயோ என்றால் சரீரம், நம்முடைய சரீரத்தில் வைத்துக் கொள்ளலாம். அந்த பயோசிப்பை நம்முடைய சரீரத்தில் வைத்து கொண்டால் கவனிங்க, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த சிப்பில் இருக்கும். உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் நம்பர், எந்தெந்த தேசத்துக்கு போனீங்க, எப்போ போனீங்க, எப்போ வந்தீங்க, உங்களுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் அந்த பயோ சிப்பில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அந்த ஒரு பயோசிப், அந்த பயோசிப்பில் சரத்தில் வைத்து கொண்ட பிறகு, இப்போல்லாம் நீங்கள் சில கடையில் போனீங்கன்னா அங்கே ப்ரைஸ் கோடை டீகோட் பண்ணுற ஸ்கேனர்ஸ் இருக்கும். அப்படி ஒரு ஸ்கேனரில் வச்சு தச்ச உடனே தேய்ச்ச உடனே பில்லு வந்துடும். அந்த ஸ்கேனரில் வச்ச உடனே ஸ்க்ரீனில் தெரியும் கருப்பட்டி என்ன விலை, அச்சி வெள்ளம் என்ன விலை, அந்த பில்லில் வரும். பிஸ்கோத் என்ன விலை வரும் இல்லையா, காய்கறி உருளைக்கிழங்கு எவ்வளவுக்கு வாங்கணும், அப்படி அந்த மிஷின் மேலே உங்கள் கை வச்ச உடனே உங்கள் படம், உங்கள் சரித்திரம் எல்லாம் டெலிவிஷன் அல்ல அந்த மானிட்டரில் தெரியும். பிரியமானவர்களே, நான் பொதுவாக பொருளெல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக வைக்கிறேன், இங்கே பண்ண இங்கே வச்சுருவோம் அங்கே பண்ண, இந்த ஃபாரின்ல இந்த பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு போகிறதே பெரிய பிரச்சனை. கிரெடிட் கார்டு தொலைஞ்சி போச்சுன்னா அதோட தொலைஞ்சிது, எவனோ எடுத்து என்னமோ பண்ணிடுறாங்கிறான். இன்னும் பிரச்சனையே இல்லை. அந்த பயோசிப் உடம்பில் இருந்தால் போதும், பாஸ்போர்ட் ஒன்று வேண்டாம், அப்படி நடக்கலாம். எந்த வெரிஃபிகேஷனும் கிடையாது. அந்த ஸ்கேனரில் போய் அப்படி கையை வைக்க வேண்டியது தான் டேவிட் இளவரசன். அதுக்கு முன்னால் நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவோம். ஸ்கேனரில் போய் கையை வச்ச உடனே படம், பாஸ்போர்ட் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸ், அதை வேறு யாரும் கொண்டு போக முடியாது, யாரும் ஏமாற்ற முடியாது. ரொம்ப ஈஸி ப்ராசஸ். அது தயாராகிவிட்டது. அதை குறித்து ஒரு சின்ன கிளிப்பிங் உங்களுக்கு காட்டுகிறோம். அந்த கிளிப்பிங் காட்டுகிற வேலையிலேயே பாருங்கள், இது நாம் உபயோகிக்கிற மோட்டோரோலா கம்பெனியுடைய கிளிப்பிங். வாசிங்க பாருங்கள், அதுக்குரிய சவுண்ட் கொடுக்க முடியுமா? சார் சவுண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, சவுண்ட் கொடுக்க முடியுமானால் கம்ப்யூட்டர் செக்ஷனில் இருக்கிறவர்கள் முடிந்தால் உதவி செய்யுங்க. பிரியமானவர்களே, அது கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. அங்கே கை விரலிலே அந்த பயோசிப் அங்கே பொருத்தப்பட்டிருக்கிறதை காண்கிறீர்கள். இந்த பயோசிப் ஒரு அரிசி நீளத்துக்கு நூல் அளவுக்கு இருக்கிறது. இந்த பயோசிப்பை கையிலே செலுத்துவதற்கு சாதாரண நம்முடைய ஒரு இன்ஜெக்ஷன் சிரிஞ்சி மூலமாக நரம்பு ஊசி போடுகிறது போல் நம்முடைய நரம்பில் இந்த பயோசிப்பை செலுத்தி விடலாம். இந்த பயோசிப்பை மோட்டோரோலா கம்பெனிக்காரர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பார்ப்போம். ஒரு ஊசி நீரில் மூலமாக அந்த பயோசிப்பை நம்முடைய கையில் இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஆங்கிலத்தில் வாசிக்கக்கூடியவர்கள் அங்கே உள்ள செய்தியை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். இந்த பயோசிப் இப்போதே விற்பனைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. 25 நாடுகள் இந்த பயோசிப்பை வாங்குவதற்காக முன்பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த 25 நாடுகளிலே ஒரு நாடு நம்முடைய இந்தியா நாடு. இந்த பயோசிப்புக்கு பெயர் மாண்டெக்ஸ் ட்ரேட்னிங். மாண்டெக்ஸ் என்ற சொல்லினுடைய பெயரே ரைட் ஹேண்ட் என்ற அர்த்தம். இந்த பயோசிப்பை உடம்பில் உள்ள பல பகுதிகளிலே அவர்கள் செலுத்தி பார்த்தார்கள். மிக கன்வீனியன்ட்டாக இந்த பயோசிப்பை செலுத்தக்கூடிய ஒரே ஒரு உடல் உறுப்பு வலது கை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால் தான் அந்த பயோசிப்புக்கு பெயரே மாண்டெக்ஸ் என்று வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த பயோசிப்பை
விற்பனைக்கு ஆயத்தமாயிருக்கிறது. மோட்டோரோலா கம்பெனிக்காரர்கள் இதை தயாரித்திருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே நீங்கள் இந்த பவர் பாயிண்ட் கிளிப்பிங்ஸில் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உலக நாடுகள் முழுவதும் ஒரே காலகட்டத்திலே இந்த பயோசிப் விற்பனைக்காக வரும். இது எப்போ வரும்? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். நான் அறிந்த மட்டும் ஸ்பெயின் தேசத்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஏற்கனவே அதை தன்னுடைய வலதுகரத்திலே குத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தியம் தெரியாவிட்டால், இந்த மாடர்ன் டெக்னிக்கை முதலாவது ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவன் நானாக இருப்பேன். ஏன்னா பிரச்சனையே கிடையாது. கிரெடிட் கார்டை தூக்கிட்டு போக வேண்டாம், பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு போக வேண்டாம், போய் அங்கே ஸ்கேனரில் கை வச்சா போதும், கடையில் போய் ஸ்கேனரில் கை வச்சா போதும், ஏர்போர்ட்டில் போய் ஸ்கேனரில் கை வச்சா போதும், மிக எளிமையாக முடிந்துவிடும். இதை வாங்குவதற்காக உலக மக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். எந்த வேளையிலேயும் இது பொது விற்பனைக்காக வரும். சரி ஐயா, இது வந்துட்டு போகுது 666 இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? 666 இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பிரியமானவர்களே, நம்ம டெலிஃபோன் நம்பர்லாம் இருந்தது. திடீரென்று நம்ம எல்லா நம்பருக்கு முன்பாக சென்னையில் உள்ள எல்லாருக்கும் முன்பாக 2 என்று எண்ணை சேர்த்தா, யார் நம்மகிட்ட கேட்டா சேர்த்தான். எல்லாருடைய டெலிஃபோனுக்கு நம்பருக்கு முன்னால் 2 என்று எண்ணை அவங்க விரும்பினபடியே சேர்த்து கொண்டார். இந்த பயோசிப் நிறுவனத்தார் சொல்லுகிறார்கள், இந்த எண் நமக்கு கொடுத்த பிறகு அவர்கள் விருப்பப்படி தேவைப்படும் போது அந்த எண்ணை அவர்களே மாற்றிக்கொள்ளலாம். அவர்களே அந்த பயோசிப்பில் உள்ள எண்ணை மாற்றிக்கொள்ளலாம். சரி, அவன் 666 மாற்றின பிறகு நான் எடுத்துடுறேன், அப்படி முடியவே முடியாது. ஒரு முறை உடம்பில் செலுத்திட்டா மரணமே அல்லாமல் அதை எடுக்க முடியாது. அதை எடுப்போமே என்று சொன்னால் அதில் இருக்கிற பேட்டரி வெடித்து நான் மறித்து போ. சரியா, உடம்பில் குத்திக்கிட்டு அது எப்படி இயங்கும்? நம்முடைய உடம்பில் இருக்கிற இரத்த ஓட்டத்திலேயே மின் ஓட்டம் இருக்கிறது. நம்முடைய இயங்க ஆரம்பிக்கும். சாகிற வரைக்கும் பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணவே வேண்டாம். ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும், திடீர்னு கட் ஆகுது. அப்புறம் என்னென்னு கேட்டால் பேட்டரி போயிடுச்சு, சார்ஜ் போயிடுச்சு பாஸ்டருங்கிறாங்க. பயிற்சி போச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, சார்ஜே போகாது, அது பெர்மனெண்டாக சார்ஜ்லேயே இருக்கும். உயிர் போனால் தான் சார்ஜே போகும். இந்த பயோசிப் இன்றைக்கு உலகத்திலே வந்து விட்டது. அப்படியானால் இந்த இத்தனை நாட்களுக்கு பின்பு என்ன நடக்கும்? முன்பா பின்பா என்று சொல்ல முடியாது. காலகட்டத்திலே அந்திகிறிஸ்து வெளிப்படுவான், எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படும், உலகத்திலே உபத்திரவ காலம் இருக்கும், 666 முத்திரை வரும். இந்த 666 முத்திரை அந்திகிறிஸ்து முதலாவது இந்துக்களுக்கு அல்ல, முகமதியர்களுக்கு அல்ல, யூதர்களுக்கு அல்ல, அந்திகிறிஸ்து முதல் முதலாக வேதத்தை கொஞ்சமாவது அறிந்து அதை பின்பற்றாமல் போன கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக தான் எழும்புவான். ஏன்னா 666 777 எனக்கு ரேஷன் அரிசி வேணும், என்ன நம்பர் இருந்தா எனக்கு என்ன, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிக்குவான், முகமதியன் வாங்கிக்குவான், நாத்திகன் வாங்கிக்குவான். ஆனால் அந்த செய்தியை கேட்டு வருகையில் எடுத்துக்கொள்ளாமல் கைவிடப்பட்டவர்களுக்கு 666 பார்த்தவொடனே படபடபடன்னு அடிக்கும். ஐயோ, சொன்னாங்களே சொன்னாங்களே, கோயிலில் சொன்னாங்களே, பிரசங்கத்தில் சொன்னாங்களே, 666 பைபிளில் படித்தேனே, 666 வந்துட்டு, ஐயோ நான் அதை வாங்க மாட்டேன், அதை வாங்கினா நான் வந்து நரகத்துக்கு போவேனேன்னு துடிப்பாங்க. அதை வாங்காமல் அவங்களுக்கு விற்கவும் முடியாது, வாங்க பொருள் கொள்ளவும் முடியாது. முதல் முதலாக 666 இன்ட்ரடியூஸ் ஆன உடனே இந்த தேசத்தில் இந்த உலகத்திலே பாதிக்கப்பட போகிறவர்கள் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள். அந்த இயந்திரத்திற்கு பேசும் சக்தி கொடுக்கப்படுமா? இந்த முத்திரை இல்லாதவர்களை அந்த மிருகம் கொல்லுமா? அந்த மிருகம் எப்படி பேசும், அந்த மிருகம் எப்படி கொல்லும்? ஒரு சின்ன கற்பனை செய்து பார்த்தேன். நீங்க 666 முத்திரை இல்லாம உங்களுடைய பிளாஸ்டிக் கார்டு, உங்களுடைய எலக்ட்ரானிக் கார்டு, அந்த கார்டை கொண்டு ஒரு ஏடிஎம்ல கொடுக்குறீங்க. அந்த ஏடிஎம்ல கொடுத்த உடனே அந்த ஏடிஎம் சொல்லுது, கைண்ட்லி என்டர் யுவர் நம்பர், யுவர் கஸ்டம் ஐடி.
உனக்கு டிக்கிட்டுங்குது. ஏன்னா இப்போ நீ என்டர் பண்ண முடியும், 666 என்டர் பண்ணணும். திரும்ப அந்த மெஷின் பேசுது, நோ நம்பர், நோ நியூமரல் ஹஸ் பீன் என்டர்ட் இன், கைண்ட்லி என்டர் யுவர் கஸ்டமர் ஐடென்டிட்டி நம்பர். அந்த மெஷின் பேசுது, நீ பயந்துகிட்டு இருக்க, பணம் எடுக்கணும், பிள்ளை பால் இல்லாமல் துடிக்குது, பால் வாங்கி கொடுக்க வேண்ட காசு இல்லை, இந்த பணம் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மெஷினுக்கு முன்னால் நிற்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரேங்க. மூன்றாவது முறை அந்த மெஷின் கேட்குது, கைண்ட்லி என்டர் இன் யுவர் கஸ்டமர் ஐடென்டிட்டி நம்பர். அந்த மிருகம் பேசும், நீ என்டர் பண்ணல. திடீர்னு கிளிக்னு ஒரு சத்தம் கேட்கு, திரும்பி பார்க்குற, உன் ஏடிஎம் டோர் போடப்பட்டிருக்கும், உன்னால் வெளியே போக முடியாது. மூணு தடவை கேட்டு நீ நம்பரை என்டர் பண்ணலை, யூ ஆர் லாக்ட் இன் ஆட்டோமேட்டிக்கலி. எல்லாத்துலையும் சைரன் அடிக்குது, மொபைல் போலீஸ் ஓடி வருவாங்க, என்னாச்சுப்பா, கதவை திறந்து விடுவாங்க, உன் நம்பர் எங்கே, அந்த சிம், உன்னுடைய பயோசிப் எங்கே. The first victim will be the forsaken Christians. Is the message for you? Is the message for me? And the mirugam pesum. Pala naatkalukku munbaga machine pesuma theriyadhu. Indhu machine pesudhu. Enakku enna train venum appdin kettonga anga solludhu. In English or in Tamil? In English. You want to know arrival or departure? Arrival. Kindly give the train number. Na train number solren, 1 2 3 4. Onne solrudhu indha train vandukittirukku, ivlo delay a vandukittirukku. Pesudhunga machine. Na kekkira kelviki badhil solra machine vandichi. Andha mirugam pesum, andha ATM machine pesum. Enoda karpanaiyile solugiren, anal adhu nadakka koodada ondralla. இந்த மேகம் சூழ்ந்து அநேக காரியங்களை சொல்ல நினைச்சேன், கர்த்தர் சுருக்கி இந்த ஒரு காரியத்தோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை குறித்தல்ல, உபதேச சட்ட திட்டங்களை குறித்தல்ல, ஒரே ஒரு காரியத்தை இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. தானியேல் தீர்க்க தரிசனத்திலிருந்து உலக வல்லரசுகளுடைய கடைசி காலத்தை பார்த்தோம். இன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்திலிருந்து இந்த மார்ச், ஏப்ரல், மே மாதங்களிலே நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சத்தத்தை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு காவல்காரனாக எக்காலத்தை எடுத்து ஊதி இருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கண்ணீரோடு சொல்றேன், இருக்கிற ஒருவராயில் கைவிடப்படுறதுக்காக கர்த்தர் உங்களெல்லாம் கூட்டி வச்சு, நம்மையெல்லாம் கூட்டி வச்சு இதெல்லாம் சொல்லலை. ஆண்டவர் எதற்காக இதெல்லாம் சொல்லியிருக்காரு தெரியுமா? நாம் கைவிடப்பட்டு போகக்கூடாது. நாம் கைவிடப்பட்டு போகக்கூடாது மாத்திரமல்ல, இனி இருக்கிற கொஞ்ச காலத்தில் வலு சர்ப்பம் இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து தன்னுடைய உக்கிரத்தோடு எழும்பினானா? பாஸ்டர் வெல்லஸ்லி சாலமன் ஜெபித்தது போல, இன்னும் கொஞ்ச காலம்தான் உண்டு என்று அறிந்து, அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவ ஜனமே, உக்கிரத்தோடு எழும்ப மாட்டாயா? உக்கிரத்தோடு எழும்ப மாட்டாயா? பட்டி தொட்டிகள் தோறும், பட்டணங்கள், கிராமங்கள் தோறும், வீதிகள் தோறும், தெருக்கள் தோறும், என் இயேசு வருகிறார் என்று முழக்கமிட மாட்டாயா? சத்தியத்தை அறிவிக்க மாட்டாயா? இந்த வார்த்தைகளாலே ஒருவரை ஒருவர் தேற்ற மாட்டோமா? என்னுடைய ஆரம்ப நாட்களில் என் தேவன் சொன்னார், ஒரு விசுவாசிக்கு தேர்தலின் மெசேஜ், மெசேஜ் ஆஃப் கம்ஃபர்ட் உண்டானால் இயேசுவின் கண்ணீரை துடைப்பார் என்பதல்ல, இயேசுவனை வாளாக்காமல் தலையாக்குவார் என்பதல்ல. என் வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எந்த வார்த்தை? உன் தேவன் சீக்கிரமாய் திரும்பி வருகிறார், இயேசு சீக்கிரமாய் வருகிறார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கு அவரோடு கூட உன்னதத்தில் இருப்போம். இந்த வார்த்தைகளால் கம்ஃபர்டிங் ஒன் அனதர், இதாங்க கம்ஃபர்டிங் மெசேஜ். நேற்று சொன்ன எல்லாம் கேட்கும்போது பயமா இருக்கேன், இது பயப்படுற செய்தி அல்ல, இது கம்ஃபர்டிங் மெசேஜ், இது உன்னை ஆற்றுகிற செய்தி.
வாக்களித்ததுபடியே இயேசு திரும்ப வருகிறார். தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரமேறின இயேசு கிறிஸ்து, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக பெத்லகேமிலே பிறந்தவர், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டவர், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக நாசரேத்திலே வளர்க்கப்பட்டவர், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக கலிலேயாவிலே ஊழியத்தை ஆரம்பித்தவர், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக கழுதையின் மேல் எருசலேமுக்கு பவனி வந்தவர், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக கள்ளர்கள் மத்தியிலே அறையப்பட்டவர், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டார்கள், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்தார்கள், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக ஐசுவரியவானுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக தாம் சொன்னபடியே அவர் மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பினார், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக சொன்னபடியே பரிசுத்தாவியை பொழிந்தருளினார். எப்படி தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக பிறந்தாரோ, எப்படி தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக வாழ்ந்தாரோ, எப்படி தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுதினாரோ, அப்படியே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக என் இயேசு திரும்ப வருகிறார். தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு கால கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். எனக்காக இந்த உலகத்துக்கு வந்த இயேசு, எனக்காக பாடுபட்ட இயேசு, எனக்காக இரத்தம் சிந்தின இயேசு, நமக்காக உயிரோடு எழும்பின இயேசு, நமக்கு பரிசுத்தாவியை பொழிந்தருளின இயேசு, நம்மை ஆசீர்வதிக்கிற இயேசு, தாம் இருக்கிற இடத்திலே நாமும் அவரோடு கூட இருக்கும்படியாக நம்மை சேர்த்துக் கொள்ள இயேசு சீக்கிரமாய் திரும்ப வருகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. யுத்தம் தொடங்கும் மத்திய வானம் சுத்தரை சேர்க்க இயேசு சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. கடைசி நாட்களிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அன்று சகோதரனே, சகோதரி, ரெண்டு காரியங்களுக்காக முதலாவது நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது, எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருங்க, அதுக்கு அண்ணெல்லாம் மூட வேண்டாம். ஐயா, இந்த வார்த்தைகளை கொண்டு என்னோடு இயேசு பேசியிருக்கிறார். இந்த வேத வசனம் சத்தியம் என்று நான் அறிந்து கொண்டேன். என் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற ஒரு காலத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படி ஆயிலும் நான் அந்த இயேசுவை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுங்கள் மாத்திரம், தயவு செய்து இருக்கிற இடங்களிலே எழும்பி நில்லுங்க. இயேசுவை நான் அநேகர் எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு உள்ளத்தில் தீர்மானம் பண்ணுகிறவர்கள் தயவு செய்து இருக்கிற இடங்களிலே எழும்பி நில்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய தீர்மானத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். இது ஒரு எமோஷன் அல்ல, கண்ணீரோடு சொல்லுகிறேன். தேவனுடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசுவை நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், இன்றைக்கு ஒரு டிசிஷன் எடு. பாவம் இல்லாமல் நீ வாழ்ந்திருக்கலாம், இன்றைக்கு ஒரு டிசிஷன் எடு. இயேசுவை நேசிக்கிறார், இயேசுவை நேசிக்கிறார். எழும்பி இருக்கிற இந்த தேவ ஜனத்தை கர்த்தர் ரட்சித்து ஆசீர்வதிக்கும்படியாக நமத்தில் இருக்க அருமையான மூத்த போதக பாஸ்டர் சார்ல்ஸ் ஆப்பன் அவர்கள் முதலாவது ஜெபிப்பார். பரிசுத்த பிள்ளைங்கள், அன்பின் ஆண்டவரே, இந்த எச்சரிக்கையின் வார்த்தை இந்த கடைசி நாட்களிலே உங்களுடைய தாசன் மூலமாக இந்த இடத்திலே விளங்க பண்ண வேண்டும் என்று நீர் சித்தம் வைத்ததுக்காம் ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா, இந்த எழுந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் வல்லமையுள்ள கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒருவராது கைவிடப்பட்டு போகாதபடி, அந்தி கிறிஸ்துவனுடைய கையில மாட்டிக்கொள்ளாதபடி எங்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து. ஓ ஹல்லேலூயா! பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன தேவன், இந்த வசனத்தை கேட்டதான எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, மகிமையின் மேல் மகிமை அடைய, பலத்தின் மேல் பலமடைய எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. எழுந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஓ ஹல்லேலூயா! இப்பொழுது கேட்டுவிட்டு அப்படியே போகிறது இல்ல ஆண்டவரே, இந்த வசனம் 30 இல்ல 60 இல்ல 100க்கு 100 பலன் கொடுக்க தகுதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல தொடர்ந்து நீர் பேசிக்கொண்டே இருப்பீராக, இடைப்பட்டு கொண்டே இருப்பீராக. உம்முடைய கால சத்தத்தை கேட்கத்தக்கதாக எங்களுடைய செவிகள் உங்களுக்கு நேராக திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக புதிகன மைமையில் நமக்கு செலுத்துகிறோம். நமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென். இந்த தேவ செய்தியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பு கலந்த நன்றி. இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று
நிச்சயமாய் நம்புகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.